நண்பர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு லேர்னிங் அபவுட் டிஎஃப்சிசிஐஎல். முந்தைய வருடம் கேட்கப்பட்ட நியூமரிக்கல் அபிலிட்டி, அதாவது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் க்வெஸ்சன்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 1074 வேகன்சிஸ் உங்களுக்கே தெரியும். இதில் மூணு லெவல் ஆஃப் போஸ்ட் இருக்குது, ஜூனியர் மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ். இதில் ஜூனியர் மேனேஜர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ல வந்து ஜிகே, ஆப்டிடியூட், ரீசனிங் எல்லாம் சேர்த்து 24 கேள்விகள் இருக்குது. அதே நியூமரிக்கல் எபிலிட்டி வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 கேள்வி அளவு எதிர்பார்க்கலாம். எக்ஸிக்யூட்டிவ்ல இந்த செக்ஷன் வந்து 48 கேள்விகள் இருக்கு, அதுல ஒரு 12 கேள்விகள் வரைக்கும் நீங்க ஆப்டிடியூட்ல நியூமரிக்கல் அபிலிட்டியில எதிர்பார்க்கலாம் எக்ஸிக்யூட்டிவ் ஆபரேஷன்ஸ் அண்ட் பிடியில. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்ல 60 கேள்விகள் இருக்கு, அது ஜிகே எல்லாம் சேர்த்து 60 கேள்விகள். இதுல நீங்க ஒரு 18 கேள்வி வரைக்கும் நீங்க நியூமரிக்கல் அபிலிட்டியில வந்து எதிர்பார்க்கலாம். ஆனா இப்ப நீங்க கேள்விகளுடைய டைப் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எல்லா லெவல்லையுமே வந்து ஆப்டிடியூடு, ரீசனிங், அதுக்கப்புறம் வந்து இந்த ஜிகே க்வெஸ்சன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் வந்து மோரல்லஸ் வந்து சிமிலர் லெவல் தான், சரிங்களா? அண்ட் இந்த தலைப்புகள் எல்லாம் வந்து கேள்விகள் வரும் அப்படின்னு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் கேள்விகளுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த 120 கேள்விகள் இந்த ரிட்டன் டெஸ்ட், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கட் ஆஃப் வச்சிருக்காங்க. மினிமம் 40% ஃபார் அன்ரிசர்வ்ட் கேட்டகரி. ஷெட்யூல் காஸ்ட் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் வர கேண்டிடேட்ஸ்க்கு 30% அண்ட் ஷெட்யூல் ட்ரைபுக்கு வந்து 25% வந்து மினிமம் கட் ஆஃப் வந்து வேணும். இப்போ நம்ம கேள்விகளுக்குள்ள போகலாம். ஸோ முதல் கேள்வி, அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், எக்ஸாம்ல இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல கேள்விகள் வந்து ஆங்கிலம் அல்லது ஹிந்தியில மட்டும்தான் இருக்கும், இந்த ரெண்டு மொழிகள்ல மட்டும்தான் இருக்கும். கண்டிப்பா தமிழ்லையோ வேற எந்த மாநில மொழி ரீஜனல் லாங்குவேஜஸ்ல வந்து கண்டிப்பா வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ இங்க ஏன்னா இங்க வந்து நான் ஏன் தமிழ்ல கேள்விகளை கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நம்ம முன்னாடி அந்த ஆர்ஆர்பி இந்த மாதிரி அதுக்கெல்லாம் வீடியோ போடும்போது நான் தமிழ்ல சால்வ் பண்ணும்போது தமிழ் வீடியோக்களுக்கு கேள்விகள் வந்து தமிழ்லையும் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள்லாம் வந்து கமெண்ட்ஸில் சஜஸ்ட் பண்ணனால தான் வந்து அதுக்கப்புறம் நான் வீடியோஸ் போடும்போது நான் கேள்விகளை வந்து தமிழ் படுத்தியும் நான் வந்து போடுறேன். பட் ஆனால் அண்ட் இதில் தமிழ் படத்தில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசனிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட் கேள்விகள், அதாவது இப்போ ஒரு மிரர் இமேஜ்னா கேள்வி எப்பவுமே வந்து அந்த இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த கோடிங், டிகோடிங் எல்லாமே வந்து டெம்ப்ளேட் கேள்விகள் தான். அதுல என்ன நம்பர்ஸ் போடுறாங்க இல்ல என்ன அல்பபெட்ஸ் போடுறாங்க அப்படிங்கறதா வந்து உங்களுக்கு மாறிட்டே இருக்கும், சரிங்களா? அதனால நம்ம தமிழ்ல வந்து ஒரு கேள்வியை பார்த்து வச்சுட்டீங்கன்னா நீங்க அதே மாதிரி கேள்வியை வந்து இங்கிலீஷ்ல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்கு முடியும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு தமிழ்ல வந்து போடும்போது. இங்க வந்து உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக வந்து பலதரப்பட்ட பேர் வந்து இந்த வீடியோ வீடியோக்குள்ள பாக்குறதுனால எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கறதுனால இங்கிலீஷ்லயும் வந்து எல்லா கேள்விகளும் இங்கிலீஷ்லயும் இருக்கும் தமிழ்லையும் இருக்கும். ஸோ உங்களுக்கு எதுல படிக்க விருப்பம் இருக்கோ அதில் நீங்க பாத்துங்க. ஸோ எனிஹவ் நான் வந்து பேச போறது தமிழ்ல தான் வந்து நான் பேச போறேன். இப்போ முதல் கேள்வி வந்து என்ன அப்படின்னா, மூணு நம்பர் இருக்கு, எந்த ரெண்டு நம்பரோடைய ஆவரேஜையும் எடுத்துக்கிட்டு மூணாவது நம்பரோட சேர்த்தோம் அப்படின்னா வரக்கூடிய டோட்டல் என்னவா இருக்கு அப்படின்னா 104, 111, 115 அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இந்த மூணு நம்பரோடைய ஆவரேஜ் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ இது வந்து நம்ம எழுதிடலாம். இப்போ என்ன சொல்றாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க முதல் ரெண்டு நம்பர் எடுத்துக்குவோம், அதோடைய சராசரி a+b/2, சரிங்களா, பிளஸ் மூணாவது நம்பர் என்ன சி, இதோடைய இது வந்து 104 வச்சுக்குவோம். அடுத்தது என்ன, அடுத்த ரெண்டு நம்பர் b+c/2 பிளஸ் மூணாவது நம்பர் ஏ, இது வந்து 111. அடுத்தது என்ன, அடுத்தது வந்து c+a/2 பிளஸ் பி, இதோடைய கூட்டுத்தொகை வந்து 115. இப்போ இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற மூணு ஆட் பண்ணா என்ன வரும், ஏ பிளஸ் இங்க வந்து நீங்க ஏ வந்து இங்க ஒரு தடவை இங்க ஒரு தடவை இருக்கு, பி வந்து ரெண்டு தடவை இருக்கு, அண்ட் சி வந்து ரெண்டு தடவை இருக்கு. அப்போ a+b+c இந்த மூணு ரெண்டு தடவை இருக்கு, அண்ட் டினாமினேட்டர் 2 வந்து காமன். அது போக இன்னொரு என்ன இருக்கு, ஏ பி அண்ட் சி. அப்போ இந்த பக்கம் a+b+c, இதோடைய இந்த மொத்தம் மூணு ஈக்குவேஷனும் சேர்த்தா என்ன வரும், 330 வரும், சரிங்களா? அப்போ இப்போ இந்த ரெண்டும் ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஏபிசி ரெண்டு தடவை இருக்கு. ஸோ ட்வைஸ் a+b+c வந்து 330. ஸோ a+b+c வந்து எவ்வளவு, 165. இங்க என்ன கேட்டிருக்காங்க, சராசரி கேட்டிருக்காங்க, ஆவரேஜ் ஆஃப் த த்ரீ கிவன் நம்பர்ஸ். அப்போ a+b+c
இதோடைய ஆவரேஜ் டிவைட் பை த்ரீ அப்படின்னா 165 டிவைட் பை த்ரீ 55 தான் வந்து சராசரி. ஸோ முதல் கேள்விக்கு ஆப்ஷன் 2 55 தான் வந்து சரியான விடை. அடுத்த கேள்விக்கு போயிடலாம். அடுத்த கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு பொருளோட விற்பனை வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து 20% அதிகரிக்குது அப்படின்னா, 4வது வாரமும் 2வது வாரத்துக்கும் உள்ள வந்து விற்பனை வித்தியாசம் வந்து 792 அப்படின்னா, 3வது வாரத்துக்கான விற்பனை என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்க வந்து இது ஒரு காம்பவுண்டட் சம்மாவும் பார்க்கலாம், இல்லை வந்து ஒரு பர்சன்டேஜ் சம்மாவும் பார்க்கலாம். பட் எனி ஹவ் இப்போ இந்த பெர்சன்டேஜ் பேசிக்ஸ் எல்லாம் நான் வந்து ஒரு ஏற்கனவே ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு பெர்சன்டேஜ் பேசிக்ஸ் வந்து ஏற்கனவே உங்களுக்கு அந்த அளவுக்கு பரிச்சயம் இல்லைன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இருந்தாலும் இதுலேயும் ஓரளவுக்கு நான் பேசிக்கை கலந்தே நான் சொல்லிடுறேன் நான். ஸோ 2வது வாரம் வந்து இப்போ 100 வித்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 3வது வாரம் வந்து இதில் 20% அதிகமாகுது, அப்போ 120 ஐட்டம் வந்து வித்திருக்குது. 3வது வாரம், 4வது வாரம் என்ன ஆகுது, இதுல 20%, அது 120%, அது 144 வித்திருக்குன்னு அர்த்தம். இப்ப நம்ம சதவீதத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓகே. அண்ட் இன்னொரு என்ன சொல்லியிருக்காங்க, 4வது வாரம் 4th வீக் அண்ட் 2nd வீக் உள்ள வித்தியாசம் வந்து 792 சொல்லியிருக்காங்க. அப்ப 4th வீக் வந்து என்ன, 144, அதாவது இப்போ பர்சன்டேஜ்ல வச்சுக்குவோம், இது வந்து 1.44F வச்சுக்குவோம், மன்னிக்கணும் 1.44 ஆஃப் செகண்ட் வீக், இதோடைய ஃபர்ஸ்ட் வீக்கோடைய சாரி 4th வீக்கோட இது என்ன, 1.44 டைம்ஸ் ஆஃப் த செகண்ட் வீக் மைனஸ் செகண்ட் வீக் இஸ் ஈக்குவல் டு 792. ஸோ இது சப்ராக்ட் பண்ணனா என்ன வருது, 0.44 ஆஃப் செகண்ட் வீக் வந்து 792 அப்படின்னு வருதுன்னா, செகண்ட் வீக் என்னது 792/44×100. ஸோ இது வந்து 792 வந்து 18 தடவை, ஸோ இது வந்து 1800. அப்போ 2வது வாரம் வந்து 1800, அப்ப 4வது வாரம் வந்து என்ன, இதுல 20% வந்து மன்னிக்கணும், 3வது வாரம் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப இதுல 20%ங்கிறது 360. அப்போ 1800+360 2160. இல்ல நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, 1800×1.2 20% இன்க்ரீஸ்னா 1.2 எழுதலாம் சரிங்களா. அதெல்லாமே இந்த பர்சன்டேஜ் வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். ஸோ 1800×1.2 அது வந்து 2160. ஸோ ஆன்சர் வந்து ஆன்சர் ஆப்ஷன் 2160. 2வது கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் 2. 3வது மன்னிக்கணும், 3வது கேள்வி, இது வந்து ஒரு டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸில் குறிப்பாக வந்து ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின்ஸ் அந்த வகையை சேர்ந்தது. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரயில் வந்து ஒரு கம்பத்தை வந்து 15 செகண்டில் கிராஸ் பண்ணிடுது, அதே வந்து ஒரு 350 மீட்டர் நீளம் உள்ள ஒரு பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுறதுக்கு 40 செகண்ட் ஆகுது. அப்போ ரயிலோட நீளம் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ யூஸ்வலாக சில நேரம் வந்து இது ரயிலோடைய ஸ்பீடு கேட்பாங்க இந்த கேள்வியில், இதில் வந்து ரயிலோட நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம அடிப்படையை டக்குன்னு பார்த்துடலாம். ஒரு ட்ரெயின் இருக்குது, அதோட லென்த் எல் அப்படின்னு வச்சுட்டோம்னா, இந்த வந்து அந்த அந்த எலக்ட்ரிக் கம்பன் வச்சுக்குவோம், இதை கிராஸ் பண்ணுறக்குண்டான டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா, இட் ஹாஸ் டு ட்ராவல் இட்ஸ் ஓன் லென்த். இந்த ட்ரெயினை கம்ப்ளீட்டாக பாஸ் பண்ணணும் அப்படின்னா இட் ஹாஸ் டு ட்ராவல் இட்ஸ் ஓன் லென்த். அப்போ டிஸ்டன்ஸ் எல். இதே வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, இந்த பிளாட்ஃபார்முடைய லென்த் வந்து 380 அப்படின்னா, இந்த பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுறதுக்கு என்னாகும், இதோட இந்த ட்ரெயினோட லென்த்தையும் கிராஸ் பண்ணணும், கூட இந்த 350 மீட்டரையும் வந்து சேர்த்து வந்து கிராஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இதோடைய அடிப்படை. அண்டு இதில் உள்ள ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறனால அதில் வந்து அவங்க அது வந்து எந்த ஸ்பீடு ரிலேட்டிவ் ஸ்பீடெல்லாம் நமக்கு ஒன்றும் தேவையில்லை. ஸோ இப்போ இது இந்த கொஷனுக்கு வந்து மன்னிக்கணும், இப்போ இந்த கொஷின் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா தான். ஒரு பக்கம் வந்து என்ன தூரம் அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கோங்க, இன்னொரு பக்கம் வந்து என்ன டைம் ஃபேக்டர் அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதாவது நம்ம பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, லென்த் ஆஃப் த ட்ரெயின் பிளஸ் பிளாட்ஃபார்ம் 350 மீட்டர், இதை கிராஸ் பண்ணுறதுக்கு 40 செகண்ட் ஆகுது. அடுத்த கேஸ் என்னன்னா, லென்த் ஆஃப் த ட்ரெயின் மட்டும் கிராஸ் பண்றதுக்கு வந்து 15 செகண்ட் தான் ஆகுது. அப்போ இதை நம்ம எப்படி இன்டர்பிரட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த 350 மீட்டர் கிராஸ் பண்றதுக்கு 40-15 எவ்வளோங்க, 25 செகண்ட் ஆகுது அப்படின்னு நம்ம இன்டர்பிரட் பண்ணலாம். அப்போ வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின், டிஸ்டன்ஸ் பை டைம் இல்லைங்களா. அப்போ 350 மீட்டரை கிராஸ் பண்ணுறதுக்கு 25 செகண்ட் ஆகுது அப்படின்னா,
ஸ்பீடு வந்து 14 மீட்டர் பர் செகண்ட். இங்கே கேள்வி என்ன அப்படின்னா, ட்ரெயினோட லென்த் என்னங்கிறதான் கேள்வி. அப்போது ட்ரெயினோட லென்த் என்னென்னா 14 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் போகுது, ஒரு போலை கிராஸ் பண்ணுறதுக்கு 15 செகண்ட் ஆகுது. ஸோ 14 × 15 210 மீட்டர், அதுதான் வந்து லென்த் ஆஃப் தி ட்ரெயின். ஆன்சர் ஆப்ஷன் 2 ஃபார் த தேர்ட் க்வெஸ்சன். அடுத்த கேள்வி, ஒரு பொருளை வந்து 20% தள்ளுபடியில் விற்கிறாங்க, அந்த தள்ளுபடியில் விற்றதுக்கப்புறமும் வந்து ஒருத்தர் வந்து 20% லாபம் வந்து ஈட்டுறாரு அப்படின்னா, அந்த பொருளுடைய மார்க்டு ப்ரைஸ் என்ன, குறிக்கப்பட்ட விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கேயும் வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் பேசிக்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த 20% தள்ளுபடிக்கு அப்புறம் ஒரு பொருள் வந்து 100 ரூபான்னு வந்து அந்த டேக்ல, ப்ரைஸ் டேக்ல வந்து 100 ரூபான்னு போட்டிருக்காங்க, 20% தள்ளுபடி கொடுத்துட்டாங்கன்னா என்னாகும், 80% விலைக்கு, அதாவது அந்த குறிக்கப்பட்ட விலை மார்க்டு ப்ரைஸோட 80% ரேட் இல்லைங்களா, ஸோ அதை வந்து 0.8 அப்படின்லாம் எழுதலாம். ஸோ 0.8 ஆஃப் மார்க் ப்ரைஸஸ் ஈக்குவல் டு 20% ப்ராஃபிட் எப்படி எழுதலாம், 1.2 எழுதலாம். 20% ப்ராஃபிட் ஆன் காஸ்ட் ப்ரைஸ். நான் மறுபடியும் சொல்கிறேன், இதோடைய அடிப்படைகளை பார்த்துக்கிறதுக்கு அந்த நீங்கள் பர்சன்டேஜ் வீடியோ பார்த்துருங்க. ஸோ மார்க் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 1.2 × 0.8 ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ மார்க் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் என்னாகும், இது வந்து 3 வரும், இது வந்து 2 வரும். ஸோ 3/2 என்ன, 1.5. ஸோ 1.5 என்ன அர்த்தம், இப்போ 1.2 20% மோர் இல்லைங்களா, 20% மோர் இல்லை 20% ப்ராஃபிட்னு சொல்லலாம் இந்த இடத்துல. ஸோ அது மாதிரி 1.5 அப்படின்னா 50% மோர். ஸோ ஆன்சர் வந்து ஆன்சர் ஆப்ஷன் 2, 50% தான் வந்து இந்த 4வது கேள்விக்கு உண்டான பதில். அடுத்தது 5வது கேள்வி, இது வந்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கேள்வி, ஒரு ஈஸியான கேள்வி தான், ஆனால் வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்கு. இப்போ இது வந்து உங்களுக்கு தெரியும், இதோட அடிப்படை ரூல் வந்து நம்ம பாட் மாஸ் அப்படிங்கிற ரூலை யூஸ் பண்ணோம். பாட் மாஸ்னால் நமக்கு தெரியும், பி ப்ராக்கெட்டு, ஓ ஆஃப், டி டிவிஷனு, எம் மல்டிப்ளிகேஷன், ஏ அடிஷன், எஸ் சப்ராக்ஷன், இந்த சீக்வன்ஸில் இந்த ப்ரையாரிட்டியில் வந்து நம்ம வந்து போகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆஃபை நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நியூமரேட் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஆஃபை நம்ம முதல்ல எடுத்துக்கணும், இந்த இடத்துல வந்து இந்த டிவிஷனை நம்ம எடுத்துக்கணும், அதே மாதிரி இந்த ஆஃபையும் எடுத்துக்கணும், இங்கேயும் வந்து இந்த ஆஃப் எடுத்துக்கணும், இதில் வந்து இந்த மல்டிப்ளிகேஷனை வந்து எடுத்துக்கணும், சரிங்களா. ஸோ இப்படி எடுத்துக்கிட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பண்ணிடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு சாம்பிளுக்கு இந்த நியூமரேட்டர் எழுதலாம், இந்த 2 1/3 7/3 எழுதலாம் இல்லைங்களா, 2 × 3 6 6+1 7 7/3 × இது வந்து 3/14 அப்படியே எழுதலாம். ஆஃபை வந்து நான் மல்டிப்ளிகேஷன் எழுதிக்கிறேன், இது வந்து 11/2. அப்புறம் டிவிஷன், இது வந்து இந்த 16 1/2 33/2, இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷன் மாற்றிட்டா ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா, கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்போ இன்டூ 33/2 2/33 எழுதிக்கலாம், ஏன்னா டிவிஷனுங்கிறது என்ன, மல்டிப்ளிகேஷனோட இன்வர்ஸ் இல்லையா. ஸோ ஹோல் டிவைடட் பை கீழே உள்ள ஃப்ராக்ஷன் என்ன, மறுபடியும் இந்த 33/2, இங்கே டிவிஷன் என்னங்க 11/12, அப்போ வந்து மல்டிப்ளிகேஷனில் வரும்போது அது 2/11 அப்படின்னு வந்து எழுதிக்கலாம். அப்புறம் மைனஸ் 3/14 இங்கே வந்து இன்ட்டு 7/3, ஆஃப்ங்கிறது மல்டிப்ளிகேஷன், 7/3 எழுதிக்கலாம், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். டிவைடட் பை இது வந்து ஓகே, இந்த 1/2 × 1/2 என்னங்க, அது வந்து 1/4 இல்லையா, அது கால், அரை மைனஸ் கால் வந்து என்னது, அது வந்து கால் தான் வரும். இங்கே என்ன ஆகுது, அரை ப்ளஸ் கால் ஆகுது, அரை ப்ளஸ் கால் ஆகுது. ஸோ இது வந்து 3/4, அப்போ இது டிவைடட் பை 1/4 × 3/4 என்ன ஆகுது, 4ம் 4ம் அடிபட்டுரும். ஸோ டிவைட் பை இந்த பக்கம் 1/3 ஆயிடுது. இப்போ இந்த இடது பக்கம் உள்ளது நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம், 3 3 கேன்சல் ஆயிடுது, 2 2 கேன்சல் ஆயிடுது, 11 வந்து 33 வந்து 3 மடங்கு, அண்டு 7 2 ஆயிடுது. ஸோ இங்கே நமக்கு என்ன மிச்சம் இருக்குன்னா, இந்த நியூமரேட்டர் வந்து 1/6, இதுதான் வந்து நியூமரேட்டர். இப்போ டினாமினேட்டர் பார்ப்போம், இது வந்து 3, இந்த 2 2 கேன்சல் ஆயிடுது, இங்கே வந்து 3 3 போயிடுது, இங்கே வந்து 1/2. ஸோ இங்கே வந்து 3 - 1/2, 3 - 1/2 அது வந்து 2.5, சரிங்களா. ஸோ 1/6 / 2.5 5/2 ஓகே, டிவைடட் பை 1/3, இதுதான் இருக்கு. இப்போ இது எப்படி எழுதலாம், 1/6 டிவிஷன் 1/2, 5/2 மல்டிப்ளை பை 2/5 அப்படின்னு எழுதலாம். இது டிவிஷன் 1/3 அப்படின்னா இன்டூ 3 அப்படின்னு எழுதலாம்.
அப்போ இந்த மூணு ரெண்டு ஆறு இந்த ஆறு ஆறு அடிச்சு போயிடும். ஸோ ஒன் பை ஃபைவ், ஒன் பை ஃபைவ் ஆன்சர் ஆப்ஷன் மூணு. இதுதான் வந்து இந்த சிம்பிளிஃபிகேஷன் கேள்விக்கு உண்டான சரியான பதில். ஐந்தாவது கேள்வி ஆப்ஷன் மூணு, ஒன் பை ஃபைவ். இப்போ ஆறாவது கேள்விக்கு போயிடலாம். ஆறாவது கேள்வி கொஞ்சம் எளிமையான கேள்வி தான். ஸோ இங்கே வந்து நம்ம ரெண்டு விதமாக வந்து பண்ணலாம். இந்த எக்ஸ் ஒய் வேல்யூ எடுக்கிறத ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ டூ இந்த டூ எக்ஸ் பை மன்னிக்கணும் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய், த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஒய், இது வந்து ஈக்குவல் டு 18/29 அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸ் ஒய்க்கு நம்ம ஏதாவது வேல்யூ அசியூம் பண்ணி இந்த 18 கொண்டு வர முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி அப்படின்னா, இப்போ 18ங்கிறது மல்டிபிள் ஆஃப் த்ரீ, இந்த பார்ட் த்ரீ ஒய்ங்கிறது அது எனிஹவ் இட்ஸ் மல்டிபிள் ஆஃப் த்ரீ தான். அப்போ இந்த டூ எக்ஸுங்கிறது மல்டிபிள் ஆஃப் த்ரீயாக கொண்டு வரது அப்படின்னா எப்படி கொண்டு வரலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இக்குவல் டு த்ரீன்னு போடலாம். இது வந்து ஒரு அசம்ஷனில் தான் நான் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து நான் வந்து மூணு அப்படின்னு போட்டேன்னா 2 × 3 = 6. அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ வந்து நான் வந்து அப்போ அது 6 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 4 போட்டு பார்க்குறேன், சரிங்களா? 3 × 4 = 12. அப்போ 6 + 12 வந்து 18 ஆயிடுது. அப்போது எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 4, இதுதான் வந்து எனக்கு அசம்ஷனில் கிடைக்கிறது. இப்போது இதை நான் அப்படியே எடுத்து போட முடியாது. இப்போ நான் அது வந்து நியூமரேட்டர்லையும் சாரி டினாமினேட்டர்லையும் எனக்கு அது அது ஒர்க் அவுட் ஆதான் பார்க்கணும். அப்போது டினாமினேட்டரில் போட்டோன்னா 3 × 3 வந்து 9 ப்ளஸ் 5 × 4 வந்து 20. ஸோ 20 + 9 = 29. ஸோ டினாமினேட்டர்லையும் எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இப்போது எனக்கு எக்ஸ் 3 ஒய் 4 அப்படின்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? இது ஒரு மெத்தடு. ஆல்டர்னேட்டாக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ஆஸ் இட் இஸ் எடுத்துக்குவோம். 2x + 3y / 3x + 5y = 18/29. இதை வந்து நார்மலாக எடுத்து சால்வ் பண்ணுங்கள். அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, 58x + 87y = 54x + 90y. அப்போது இது என்ன ஆகுது, 4x = 3y அப்படின்னு வருது. x/y = 3/4 அப்படின்னு வருது. ஸோ இப்போ நீங்கள் என்ன, எக்ஸ் பை ஒய் வந்து 3/4 வருது. இப்போ வந்து ஒய்யோட இடத்துல மன்னிக்கணும், எக்ஸோட இடத்துல 3யும் ஒய்யோட இடத்துல 4ம் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ரைட். இப்போ வந்து உங்களுக்கு வேல்யூ வந்து கிடச்சிருச்சு. என்ன கிடச்சிருச்சு? எக்ஸ் வந்து 3 அப்படின்னு கிடச்சிருச்சு, ஒய் வந்து 4 அப்படின்னு வந்து கிடச்சிருச்சு. இப்போ இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ ரெண்டு மெத்தடில் காமிச்சு ரெண்டு மெத்தட்லேயும் அதே ஆன்சர் தான் வந்திருக்கு. இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 4 × 3² + 3 × 4² / 3 × 3² + 4² மன்னிக்கணும், இது வந்து இந்த கேள்வியில் வந்து இது ப்ளஸ் கிடையாது, மைனஸ்ஸு. ஒரிஜினலி கேள்வியில் மைனஸ் இது. ஸோ இது வந்து 9 + 36 + 28 / இது வந்து 27 - 16. அப்போது 84 + 11 மன்னிக்கணும், 84/11. ஸோ 84:11 இதுதான் வந்து இந்த கேள்விக்கு உண்டான ஆப்ஷன் 4 தான் வந்து ஆறாவது கேள்விக்கு உண்டான சரியான பதில். ஏழாவது கேள்வி கொஞ்சம் நீளமான கேள்வி தான். இன்ஃபேக்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது ஆங்கில வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா க்வெஷ்சன்ஸ் எல்லாமே வந்து இதை விட சிம்பிளான க்வெஷ்சன்ஸ். நான் இந்த கேள்விகள் எடுக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இதில் வந்ததெல்லாம் கொஞ்சம் அது அந்த காரணம் கொஞ்சம் லென்த்தியாக போயிடுச்சு. இப்போ அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். சப்போஸ் அதை பார்க்குற அளவுக்கு டைம் இல்லாட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து டெலிகிராம் சேனலில் வந்து இந்த கேள்விகளை வந்து நான் போடுறேன். நான் ஆங்கிலத்தில் என்ன சால்வ் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற கேள்விகள் வந்து PDFல நான் அப்லோட் பண்ணுறேன், அதில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஆக்சுவலி ஜென்ரலாக வந்து DFCCIல வந்து ரொம்ப ஈஸியான க்வெஷ்சன்ஸ் தான், ரீசனிங் ஆகட்டும் இதாகட்டும். அண்டு DFCCIலுக்கும் SSCல கேட்கப்படுற கேள்விகளுக்கும் வந்து பயங்கர ரெசம்பிளன்ஸ் இருக்காது, ரீசனிங்காக இருந்தாலும் நியூமரிக்கல் அபிலிட்டியாக இருந்தாலும் GKவாக இருந்தாலும். ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ் கூட நம்ம சேனலில் இருக்குது, அதெல்லாம் கூட உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கேள்விக்கு வந்துடலாம். ஸோ ஏ அண்ட் பி வந்து ஓகே, ஏ வந்து பியை விட 2 மடங்கு வேகமாக வேலை செய்வார், பி வந்து சியை விட 3 மடங்கு வேகமாக வேலை செய்வார். இவங்க மூணு பேரும் சேர்ந்து அவங்களோட சேர்ந்து டியும் சேர்ந்து 2 நாளில் வந்து வேலையை முடிக்கிறாங்க. டி மட்டும் தனியாக அந்த வேலையை பண்ணார்னா அதுக்கு 12 நாள் ஆகும், சரிங்களா? இது வந்து ஒரு கிவன் கேஸு. இப்போ இந்த குறிப்பிட்டதில் என்ன சினாரியா கொடுக்குறாங்க அப்படின்னா, பிஎன்சி மட்டும் ஒரு வேலையை ஆரம்பித்து 2 நாளில் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து மிச்சமுள்ள வேலையை வந்து ஏ மட்டுமே வந்து எத்தனை நாளில் முடிக்க முடியும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க.
ஸோ இதில் வந்து கொஞ்சம் நீளமான கேள்வி தான், பட் கொஞ்சம் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் குயிக்காக முடிக்கலாம். இப்போ ஏ பிசி டி இவங்க எல்லாருமே வந்து ரெண்டு ரெண்டு நாள் வேலை பார்த்தாங்கன்னா வந்து இந்த வேலையே முடிஞ்சிடும், சரிங்களா? இங்கே கொடுத்துருக்க சினாரியோ என்னன்னா பிஎன்சி மட்டும்தான் ரெண்டு நாள் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, டி வந்து வேலையை பண்ணலை, டி வந்து ரெண்டாவது சினாரியோவில் வேலையே செய்யலை. அப்போ எல்லாருமே ரெண்டு ரெண்டு நாள் வேலை பார்த்தா வேலை முடிஞ்சிடும், ஆனால் டியோட ரெண்டு நாள் வேலை நடக்கலை. அப்போ ஏ வந்து ஒர்க் பண்ணுறாரு. இப்போ நாலு பேரும் ரெண்டு ரெண்டு நாள் வேலை பார்த்தா வேலை முடிஞ்சிருக்கும், ஆனால் ஏபிசி ஒர்க் பண்ணுறாங்க, டி ஒர்க் பண்ணல. அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா இப்போ பிஎன்சி ஏற்கனவே போயிட்டாங்க, ஏ மட்டும் இருக்காரு. ஏ எப்படி இருந்தாலும் ரெண்டு நாள் ஒர்க் பண்ணி ஆகணும், அது போக டியோட ரெண்டு நாள் ஒர்க்கும் பார்த்தாகணும், சரிங்களா? ஸோ டியோட ரெண்டு நாள் ஒர்க்கும் வந்து பார்த்தாகணும். அப்போது என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து மோர் தேன் டூ, ஆப்ஷன் டூ அவுட்டு, ஆப்ஷன் ஃபோர் அவுட்டு. ஆன்சர் வந்து டெஃபினட்டாக, ஏன்னா இவங்க நாலு பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணாலும் மினிமம் ரெண்டு நாள் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா டி வேலை செய்யலை அப்படிங்கும்போது டியோட வேலையும் டி அந்த ரெண்டு நாள் என்ன வேலை செஞ்சுருக்க கூடுமோ அதையும் இவர் தான் பார்க்கணும் அப்படிங்கும்போது ஆன்சர் வந்து டெஃபினெட்லி மோர் தென் டூ டேஸ். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னா கொஞ்சம் பேசிக்ஸ், இதில் உள்ள பேசிக்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ ரேட் ஆஃப் ஒர்க் மெத்தட்னு சொல்லுவாங்க. இப்போ ரேட் ஆஃப் ஒர்க் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஏ வந்து ஒரு வேலையை வந்து பத்து நாளில் முடிக்கிறாரு அப்படின்னா ஏ உடைய ரேட் ஆஃப் ஒர்க் என்ன அப்படின்னா 1/10, அதாவது அவர் ஒவ்வொரு நாளும் பத்தில் ஒரு பங்கு வேலையை முடிப்பார் அப்படின்னு அர்த்தம். பத்தில் ஒரு பங்கு வேலையை முடிப்பார். அப்போது ஒவ்வொரு நாளும் பத்தில் ஒரு பங்கு வேலையை முடிப்பார், பத்து நாளில் முழு வேலையை முடிச்சிருவார். ரேட் ஆஃப் ஒர்க் மெத்தடில் முழு வேலையை ஃபுல் ஒர்க்கை வந்து ஒரு ஒன்று அப்படின்னு சொல்கிறோம், ஒரு யூனிட் அப்படின்னு அங்கே அர்த்தம் ஆகுது. டோட்டல் ஒர்க் டன் வந்து, ஏன்னா நம்ம ஒர்க் டன் மெஷர் பண்ண முடியாது, ஸோ ஒர்க் டன் வந்து ஒரு யூனிட் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறாங்க, சரிங்களா? இதுதான் வந்து இதில் உள்ள அடிப்படை. இது ஒரு விஷயம். இன்னொன்று என்ன அப்படின்னா எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ எஃபிஷியன்சி ஆஃப் ஏ வந்து ட்வைஸ் த எஃபிஷியன்சி ஆஃப் பி அப்படின்னா நம்பர் ஆஃப் டேஸை பொறுத்த வரைக்கும் எஃபிஷியன்சியும் நம்பர் ஆஃப் டேஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதாவது ஒருத்தர் வந்து வேலை வந்து சீக்கிரமாக முடிச்சுருவார் அப்படின்னா அவர் குறைவான நாள் எடுத்துக்குவார், சரிங்களா? அப்போது இப்போ நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் ஏ வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஹாஃப் ஆஃப் த நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் பி ஆகுது, சரிங்களா? அப்போ பியோட நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ட்வைஸ் த நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் ஏ ஆகுது, ஓகேங்களா? அண்ட் ஸோ இது வந்து ஒரு இன்னொன்று என்ன அப்படின்னா சி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது, சி வந்து பிஎம் விட மூணு மடங்கு, ஐ மீன் பி வந்து சியை விட மூணு மடங்கு வேகமாக வேலை செய்வார் அப்படின்னா நம்பர் ஆஃப் டேஸ் வந்து மூணு மடங்கு, சிக்கு வந்து நம்பர் ஆஃப் டேஸ் வந்து மூணு மடங்கு ஆகும். அப்போ ஏ உடைய நம்பர் ஆஃப் டேஸ் என்னதாகுது? ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏ மன்னிக்கணும், சி வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏ எழுதணும் அப்படின்னா பி வந்து டூ ஏ இல்லைங்களா? ஸோ த்ரீ இன்ட்டு டூ ஏ வந்து சிக்ஸ் ஏ ஆகுது, சரிங்களா? இப்போ இதெல்லாம் நம்ம வந்து வச்சுக்கலாம். அப்போ ஏ வந்து ஏ இருக்காரு, பி வந்து பியோட நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ட்வைஸ் டைம் டேக்கன் பை ஏ, சியோட நம்பர் ஆஃப் டேஸ் வந்து சிக்ஸ் டைம்ஸ் டேக்கன் பை ஏ, அண்ட் டி வந்து பன்னெண்டு நாளில் வந்து வேலையை முடிக்கிறாரு. ஸோ ஈக்குவேஷனால் என்ன எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏவோட ஒரு நாள் வேலை, பியோட ஒரு நாள் வேலை, சியோட ஒரு நாள் வேலை, அண்டு டியோட ஒரு நாள் வேலை, இப்படி சேர்ந்து இவங்க ரெண்டு நாளைக்கு ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா ஃபுல் ஒர்க் வந்து முடியுது. இதுதான் ஈக்குவேஷன், இல்லைங்களா? அப்போ இந்த டூவை வந்து இங்கே கொண்டு போயிடலாம். இந்த டூவை நம்ம இங்கே கொண்டு வந்தோம் அப்படின்னா இது வந்து 1/2 ஆயிரும். இந்த டூவை எடுத்துடலாம். இப்போ அண்டு 1/A ப்ளஸ் 1/2A ப்ளஸ் 1/6A இஸ் ஈக்குவல் டு 1/2 மைனஸ் 1/12. அப்போது ஏன்னா இப்போ பியூர் நியூமரிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து 12, அப்போ இது 6 மைனஸ் 1, இது வந்து 5/12 ஆயிடுது, சரிங்களா? இந்த பக்கம் என்ன இருக்குது, 6A வந்து காமன். ஸோ இது வந்து 6, 3, 1, இது வந்து 10. ஸோ 10னா இது 2, ஓகே, இது வந்து 2. அப்போ 1/A வந்து 1/4. அப்போ ஏ வந்து ஒரு வேலையை ரெண்டு நாளில் முடிக்கிறாரு, சரிங்களா? பி வந்து ஒரு டி வந்து ஒரு வேலையை
ஏ வந்து ஒரு வேலையை வந்து 4 நாள்ல முடிக்கிறாரு, டி வந்து ஒரு வேலையை 12 நாள்ல வந்து முடிக்கிறாரு. சரிங்களா, அப்போ ஏ வந்து 1/3 ஆஃப் த டைம் எடுத்துக்கிறாரு. இப்போ நம்ம இங்க முன்னாடியே என்ன பேசணும், டியோட 2 நாள் வேலை ஏ வந்து எத்தனை நாள் வேலை எடுத்துக்குவாரு, 1/3 ஆஃப் தட் டைம். சரிங்களா, அதாவது இவர் 12 நாள்ல பண்ணா இவர் வந்து ஏ டி வந்து ஒரு வேலையை 12 நாள் பண்ணா ஏ வந்து அந்த அதே வேலையை 4 நாள்ல முடிச்சிடறாரு. அப்போ இவர் 2 நாள்ல பண்ணா இது என்னாகும், அவர் வந்து 2/3 டேஸ்ல முடிச்சிருவாரு. ஸோ ஏற்கனவே அவரோட 2 நாள் ஒர்க்கு, அது கூட அவர் அடிஷனலாக 2/3 ஆஃப் டேஸ் ஐ மீன் 2/3 ஆஃப் அ டே ஒர்க் பண்ணா போதும், டியோடைய வேலையும் முடிஞ்சிடும். ஸோ ஆப்ஷன் சி 2/3 தான் வந்து இதோடைய ஆன்சர். அடுத்தது 8வது கேள்வி. ஸோ ஃப்ராக்ஷன் இருக்கு, அந்த ஃப்ராக்ஷனில் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே வந்து நம்ம 5 நம்பரை ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃப்ராக்ஷன் வந்து 7/8 ஆயிடுது. அதே அந்த ஒரிஜினல் ஃப்ராக்ஷனில் 3 ஆட் பண்ணோம்னா அது வந்து 6/7 ஆயிடுது. ஸோ இதை நம்ம மாற்றி எழுதுனா எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ வந்து 6x = 7x வச்சுக்குவோம். சரிங்களா, அது வந்து என்ன ஆகுது, அதாவது இப்படி வச்சுக்கலாம், இப்போ 6, 7, 7, 8 ஆகுது. 6:7 அப்படிங்கிறது வந்து 7:8 ஆகுது. எப்போ அதாவது அவங்க கொடுத்துருக்கறத நான் அப்படியே ரிவர்ஸ்ல அது வந்து கொஞ்சம் மாத்தி எழுதியிருக்கேன். ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கு, x/y இருக்கு, அது கூட நம்ம வந்து 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா 6:7 ஆகுது. இதுல நீங்க வந்து 5 ஆட் பண்ணீங்கன்னா 7:8 ஆகுது. அப்போ இந்த 6:7 7:8 வித்தியாசம் என்ன, 2. சரிங்களா, 2 ஆக்சுவல் வேல்யூ டிஃபரன்ஸ். ஆக்சுவல் வேல்யூ டிஃபரன்ஸ் என்ன, இங்க 3 ஆட் பண்ணோம், அங்க 5 ஆட் பண்றோம்னா ஆக்சுவல் வேல்யூ டிஃபரன்ஸ் வந்து 2. ஸோ இது ஆனா இப்ப கொடுத்துருக்கிற இந்த ரேஷியோல உள்ள டிஃபரன்ஸ் என்ன, 6 வந்து 7 ஆகிறது வந்து வித்தியாசம் 1, 7 வந்து 8 ஆகிறது வந்து வித்தியாசம் 1. அப்போ ஒரு பார்ட்டுடைய வேல்யூ என்ன, 2. ஒரு பார்ட்டுடைய ஆக்சுவல் வேல்யூன்னு 2. இந்த 2 எங்கிருந்து வந்தது, இங்க +3 பண்றோம், இங்க +5 பண்றோம், அப்போ இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அளவு 2. சரிங்களா, ஆக்சுவல் வேல்யூ 2. அப்போ ஒரு பார்ட்டுடைய ஆக்சுவல் வேல்யூ வந்து 2 அப்படின்னா, இங்க கேள்வி என்ன, அப்போ நம்ம புதுசாக கிடைக்கிற நம்பர் என்ன, ஸோ ஒரு பார்ட் 2 அப்படின்னா 6 பார்ட்டுங்கிறது வந்து 12, 7 பார்ட்டுங்கிறது வந்து 14. சரிங்களா, இது வந்து 6:7 ரேஷியோ. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், நியூமரேட்டர் டினாமினேட்டர் 3 ஆட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் தான் இந்த நம்பர் வருது. அப்போ 3 ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது 9, இது 11. ஸோ ஆக்சுவல் நம்பர்ஸ் வந்து 9 and 11 தான் வந்து ஆக்சுவல் நம்பர்ஸ். இங்க என்ன கேட்டிருக்காங்க, டினாமினேட்டர் நியூமரேட்டரோட கூட்டுத்தொகை கேட்டிருக்காங்க. ஸோ 9+, ஸோ இந்த ஃப்ராக்ஷன் வந்து என்ன, ஒரிஜினல் ஃப்ராக்ஷன் வந்து 9/11 தான் ஒரிஜினல் ஃப்ராக்ஷன். இங்க கேள்வி என்ன, 9+11 என்ன அப்படிங்கிறது தான். ஸோ 9+11 ஆப்ஷன் 4, 20 தான் வந்து 8வது கேள்விக்கு உண்டான பதில். 9வது கேள்வி, ஸோ இது வந்து HCF ரிலேட்டடான க்வெஸ்சன். ஆனால் என்ன அப்படின்னா, HCF எப்படி எடுக்கிறதுன்னு கேட்கலாம். இவங்க வந்து HCF வந்து லாங் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வரக்கூடிய லாஸ்ட் டிவைசர் வந்து 63 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யூஸ்வலாக வந்து HCF வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம என்னென்ன காமன் நம்பர்ஸ் இருக்குன்னு பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதை வந்து நம்ம இந்த பிரைம் ஃபேக்டர் ஐடென்டிஃபிகேஷன் கூட சொல்லலாம். ஆனால் இவங்க யூஸ் பண்ற மெத்தட் என்ன, லாங் டிவிஷன் மெத்தட்னு சொல்றாங்க. இப்போ லாங் டிவிஷன் மெத்தட் பத்தி தெரியாதவங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு நம்பர் 2 எடுத்துக்கிறேன், 18, 30. இதோட HCF என்ன, 6 தான் இதோட HCF. நமக்கு இது பார்த்த உடனே தெரியுது. இப்போ நம்ம லாங் டிவிஷன் மெத்தட்ல HCF எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, 30 அதை வந்து 18 வந்து வகுத்துடுங்க. வகுத்தா உங்களுக்கு வந்து கோஷன்ட் வந்து 1 வரும், ரிமைண்டர் வந்து 12 வரும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் டிவைசர் 18, அந்த ஃபர்ஸ்ட் டிவைசரை ஃபர்ஸ்ட் ரிமைண்டர் 12, இந்த ஃபர்ஸ்ட் டிவைசரை ஃபர்ஸ்ட் ரிமைண்டரால வகுக்கணும். சரிங்களா, அப்போ 12 மறுபடியும் கோஷன்ட் வந்து 1, இப்போ 6. இப்போ வந்து 6ங்கிறது என்ன, செகண்ட் டிவைசர், செகண்ட் செகண்ட் ரிமைண்டர். ஸோ செகண்ட் டிவைசர் என்ன, 12. செகண்ட் டிவைசரை செகண்ட் ரிமைண்டரால டிவைட் பண்ணுங்க.
ஸோ இப்போ வந்து எக்ஸாக்ட்லி டிவிசபிள். இப்போ எக்ஸாக்ட்லி டிவிசபிள் அப்படிங்கும் போது ரிமைண்டர் மன்னிக்கணும், ரிமைண்டர் ஜீரோ வந்துருது இல்லைங்களா, கோஷன்ட் வந்து ஒன்று வருது. ஸோ எங்கே வந்து இந்த ரிமைண்டர் ஜீரோ வருதோ அங்கே இருக்கக்கூடிய டிவைசர் தான் வந்து, அங்கே இருக்கக்கூடிய டிவைசர் தான் வந்து ஹெச்சிஎஃப். ஸோ 18-க்கும் 30-க்கும் 6 தான் ஹெச்சிஎஃப் சரிங்களா. அது மாதிரி இந்த சம்மு, இந்த சம்மில் நம்ம என்ன பண்ணணும்னா இது ரிவர்ஸ் ஒர்க் பண்ணணும். ரிவர்ஸ் ஒர்க் அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிளே இந்த கேள்வியை மாற்றணும் அப்படின்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய கோஷன்ட் என்ன, இவங்க வந்து 1, 3, 1, 5 சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. நமக்கு இங்கே கிடைச்சிருக்கூடிய கோஷன்ட் என்ன, 1, 1, 1 இதான் கிடைச்சிருக்கூடிய கோஷன்ட். இங்கே என்ன டிவைசர் 63 சொல்லியிருக்காங்க கடைசி டிவைசர். ஸோ இங்கே நமக்கு என்ன கடைசி டிவைசர் வந்து 6. ஸோ கடைசி டிவைசர் வந்து 6. ஸோ இதை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம வந்து இந்த 18-ஐயும் 30-ஐயும் கண்டுபிடிக்கணும். இன்ஃபேக்ட் 18+30 என்ன, அதுதான் இங்கே கேள்வியே. ஸோ இது வந்து பேக் ட்ராக் பண்ணி பண்ணோம். கொஞ்சம் லென்த்தியாக இருக்க மாதிரி தான் இருக்குது, பட் கொஞ்சம் பொறுமையாக பண்ணால் நம்ம வந்து இதை சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நம்ம எடுத்து சால்வ் பண்ணலாம். ஸோ இதை கன்வீனியன்ஸுக்காக வந்து இது யூஸ்வலாக எப்படி எழுதுவாங்க அப்படின்னா, ஏ பி சி டி எழுதிக்குவோம். இது வந்து கடைசியில் 63 அண்டு கோஷன்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் செகண்ட், சாரி, 1, 3, 1, 5 1, 3, 1, 5 சரிங்களா. இப்போ ஒரு நம்பர் எண்ணை வந்து நம்ம எப்படி எழுதலாம், கோஷன்ட் இன்டு டிவைசர் பிளஸ் ரிமைண்டர் அப்படின்னு எழுதலாம் இல்லைங்களா. இப்போ அந்த ஃபார்மெட்டில் எழுதணும் அப்படின்னா, இப்போ நமக்கு கடைசியாக வந்த கோஷன்ட் வந்து, அதாவது டிவைசர் வந்து 63, கோஷன்ட் வந்து 5, அண்டு ரிமைண்டர் வந்து 0 வந்திருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுவோம் இல்லைங்களா. அப்போ டியோடைய வேல்யூ என்ன, டியோடைய வேல்யூ வந்து கோஷன்ட் வந்து 5, கோஷன்ட் வந்து 5, டிவைசர் வந்து 63, ரிமைண்டர் வந்து 0. இதுதான் வந்து டியோட வேல்யூ. டியோட வேல்யூ 315. அப்போ சியோட வேல்யூ என்ன, சியை பொறுத்த வரைக்கும் ஸோ 1 × 315 இங்கே வந்து 1 தான் இருக்கு, அண்டு ரிமைண்டர் வந்து 63 சரிங்களா. ஏன்னா ரிமைண்டர் தான் வந்து பிகம்ஸ் டிவைசர் இல்லைங்களா. ஸோ இது வந்து 378 சியோட வேல்யூ. அடுத்தது பியோட வேல்யூ, பியோட வேல்யூ வந்து 3 × 378 பிளஸ் 315. ஸோ 1449 இது வந்து ஒன் ஆஃப் தி நம்பர்ஸ். அடுத்தது ஏவோட வேல்யூ, அது வந்து 1 × 1449 பிளஸ் டிவைசர் 378. ஸோ இது வந்து 1827. அப்போது ஏவோட வேல்யூ 1827, பியோட வேல்யூ 1449, ரெண்டும் சேர்த்தோம் அப்படின்னா 32-76. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2. ஆன்சர் ஆப்ஷன் 2 தான் வந்து 9வது கேள்விக்கு உண்டான பதில். ஸோ அடுத்தது 10வது கேள்வி. இது வந்து ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேள்வி. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அமௌண்ட் வந்து நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும், 1+R/100 ஹோல் பவர் n. ஸோ பிரின்சிபல் என்ன அப்படிங்கிறது, ஓகே பிரின்சிபல் கேட்கல, பட் இவங்க வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியும், PNR/100. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பி வேல்யூ வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணோம். ஏன்னா பிஎன்ஆர் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேணும், PNR/100. ஸோ அதில் என் வேல்யூ இருக்குது, ஆர் வேல்யூ இருக்குது. ஸோ பி வேல்யூ வந்து நமக்கு வேணும். பி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா நமக்கு பி டைரெக்டாக அவங்க கொடுக்கல. ஸோ 1+R வந்து 10 × 100, இது வந்து 4 தடவை வந்து வருது. ஸோ இது 11/10, 4 டைம்ஸ். இந்த வேல்யூ வந்து 73205. இது ஆக்சுவலாக கொஞ்சம் ஈஸி தான் அது. ஏன் அப்படின்னா, ஸோ P × 11/10 4 தடவை வரணும். ஸோ 11² வந்து 121, 11³ வந்து 1331, 11⁴ வந்து 146. 14641 சரிங்களா. 11⁴ இட்ஸ் பாப்புலர் நம்பர், 14641. ஸோ இது 146, இந்த நம்பர் 73205ங்கிறது என்னன்னா 14641 உடைய 5 மடங்கு சரிங்களா. ஸோ பிரின்சிபல் என்ன அப்படின்னா, 50,000 தான் வந்து
பிரின்சிபல். இப்போ இங்கே என்ன கேள்வி அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறதான் கேள்வி. ஸோ 50,000 வந்து 10% வட்டி 4 வருஷத்துக்கு, 50,000 10% வட்டி 4 வருஷத்துக்கு, அப்போது 5,000 × 4 × 20,000. 20,000 வந்து ஆன்சர் ஆப்ஷன் 1, 10th கேள்வி ஆன்சர் ஆப்ஷன் 1. ஸோ இப்போ கடைசி கேள்விக்கு வந்து வந்துட்டோம். ஸோ இது வந்து ஒரு பாப்புலரான கேள்வி, ரொம்ப பாப்புலரான கேள்வி. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நம்பர் இருக்குது, அந்த லீஸ்ட் நம்பர், அதை வந்து நீங்கள் வந்து 15 வகுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமைண்டர் தான், சரிங்களா? ரிமைண்டர் வந்து 11 வருது. 20 வகுத்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து 16 வருது. 25 வகுத்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து 21 வருது. 30 வகுத்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து 26 வருது. 40 வகுத்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து 36 வருது, சரிங்களா? இப்போ இந்த டிவைஸ் டிவைசருக்கும் ரிமைண்டருக்கும் உள்ள கனெக்ஷன் என்ன? இல்லை, ரிமைண்டருங்கிறது என்ன? ரிமைண்டர் வந்து டிவைசர் மைனஸ் 4, சரிங்களா? 15 - 4 வந்து 11, 20 - 4 = 16, 25 - 4 = 21, 30 - 4 = 26, 40 - 4 = 30, 36, சரிங்களா? ஸோ ரிமைண்டர் வந்து டிவைசர் மைனஸ் 4. ஸோ இந்த மாதிரி கேள்விகளில் இதோட த லீஸ்ட் வேல்யூ தட் சாட்டிஸ்ஃபைஸ் திஸ் கண்டிஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா, எல்சிஎம் ஆஃப் த டிவைசஸ் மைனஸ் தட் காமன் நம்பர், ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து அந்த 4, இடத்துல வந்து 4. அப்போ எல்சிஎம் ஆஃப் இந்த நம்பர் 15, 20, 25, 30, 40. இப்போ இதுல எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 5 காமனா எடுத்து வெளியெடுத்துடலாம். 5 காமனா வெளியெடுத்துட்டோம்னா என்ன பாக்கி இருக்கும்? 3, 4, 5, 6 மற்றும் 8, சரிங்களா? இப்போ இந்த 3, 4, 5, 6, 8 வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கணும். இப்போ 3 வந்து இட்ஸ் ஃபேக்டர் ஆஃப் 6, ஸோ நீங்க வந்து 3 கன்சிடர் பண்ண வேண்டாம். 4 வந்து இட்ஸ் ஃபேக்டர் ஆஃப் 8, ஸோ 4 கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ இந்த 5, 6, 8 இதுக்கு என்ன எல்சிஎம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே 5 வெளியே இருக்கு, அதை நம்ம கன்சிடர் பண்ணணும். 6 × 8 வந்து 48, சாரி, எல்சிஎம் வந்து 24, 6 × 8 எல்சிஎம் 24. அப்போ இது வந்து 24 ஆயிடுது. 5 × 24 எதுவும் காமன் கிடையாது, வெளியே ஒரு 5 இருக்கு. ஸோ 5 × 5 × 24 600 தான் வந்து இதோடைய எல்சிஎம். ஸோ 15, 20, 25, 30, 40 இதோடைய எல்சிஎம் வந்து 600. அப்போ நமக்கு தேவைப்பட்ட லீஸ்ட் நம்பர் என்னன்னா 600 - 4 = 596. இதுதான் வந்து த லீஸ்ட் நம்பர் தட் வில் சாட்டிஸ்ஃபை த கண்டிஷன். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, இந்த டிவைசர் எல்லாத்தையும் ஆட் பண்ணா வர நம்பர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து 596 வகுத்தோம் அப்படின்னா என்ன ரிமைண்டர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்தா வர நம்பர் என்ன? 15, 20, 35, 35, 25, 60, 60, 30, 90, 90, 40, 130. அப்போ 596 நீங்கள் 130 வகுத்தீங்கன்னா 4 × 520, அப்போது ரிமைண்டர் வந்து 76. 76 ஆன்சர் சாய்ஸில் இருக்குது, ஆன்சர் ஆப்ஷன் 3. இதுதான் வந்து 11th கேள்விக்குண்டான பதில். ஸோ இந்த வீடியோவில் நான் சால்வ் பண்ண மெத்தட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஏற்கனவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது, இல்லை உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஏதாவது ஒரு அபிப்பிராயம் இருக்குது அப்படின்னா வந்து உங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கேள்விகளையும் உங்களுடைய அபிப்பிராயங்களையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஹாவ் அ கிரேட் டே.